السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، பெருநாள் தினத்தில் கபர்களை ஜியாரத் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கபர்களை ஜியாரத் செய்வது என்பது ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சொன்னார்கள், குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூரூஹா, கபர்களை ஜியாரத் செய்வதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன், இப்போது நீங்கள் அதை ஜியாரத் செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அவ்வாறு நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்வது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ பொதுவாக பொது மையவாடிகள், பொது மக்பராக்களுக்கு சென்று அங்குள்ள கபர்களை ஜியாரத் செய்வது நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் மறுமை பற்றிய சிந்தனையை நம்மிடத்தில் அதிகப்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல வழிமுறை சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த கபர் ஜியாரத்தை ஒரு சிலர் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் ஆக்குவார்கள். இப்படி பொதுவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த ஒன்றை குறிப்பாக ஒரு நாளைக்கு ஆக்குவதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும். இப்போ வெள்ளிக்கிழமை தனியாக கபர்களை ஜியாரத் செய்வதற்கு இந்த ஆதாரங்களும் கிடையாது. அதே போல தான் இன்னும் சிலரை நீங்கள் பார்த்தால் பெருநாள் தினங்களில் மட்டும் அவர்கள் கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்து கொள்வார்கள். சிலர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அங்கே அடக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய கபர்களை ஜியாரத் செய்வார்கள். இன்னும் சிலர் பொதுப்படையாக ஜியாரத்திற்கு செல்வார்கள். இவ்வாறு செல்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்டால், பொதுவாக வந்திருக்கிற இந்த அனுமதியை, ஜியாரத் செய்வதற்கு வந்திருக்கிற அனுமதியை பொதுவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒருவராக அவர் இருந்தால், அவர் சனிக்கிழமையும் போவார், திங்களும் போவார், அந்த அடிப்படையில் வெள்ளியும் போகிறார், பெருநாள் தினத்திலும் போகிறார் என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் பெருநாளைக்கு மட்டுமென்று அதை ஆக்குவதாக இருந்தால் அதற்கு அவர் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காண்பிக்க வேண்டும். ஹதீஸ்களிலே வெள்ளிக்கிழமையோ அல்லது பெருநாள் தினங்களையோ குறிப்பாக ஜியாரத் செய்வதற்குரிய நாளாக ஆக்குவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதனால் இது பிதாத் என்று உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். எனவே இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா.